ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஜேபி. அனைவருக்குமே வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கறி விருந்து, அதுக்காகவே வந்து சென்னையிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கேன். நான் இந்த இடத்துக்கு வரும்போது என்னோடய கிராமத்துக்கு போன மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது. இந்த கிராமத்தில் சின்ன சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன காட்சிகள் பார்க்கும்போது உங்களுடைய சின்ன வயசு ஞாபகம் உங்களுக்கு திரும்பி வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். கிராமத்தை நோக்கி போயிட்டே இருக்கேன். கிராமத்தில் போன உடனே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிராமத்துக்கு ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் இது தான். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் எனக்கு எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும் அப்படின்றதுனால நான் சீக்கிரமாகவே இந்த இடத்துக்கு வந்துட்டேன். பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், எதுக்கு இந்த கறி விருந்து, எதுக்கு இந்த சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வந்து இன்னும் வந்து பிரம்மாண்டமாக செலிப்ரேஷன் பண்ணுறது மஞ்சள் நீராட்டு விழா. ஒரு குடும்பத்தில் முதல் செலிப்ரேஷன், அதனால் வந்து எந்த விதத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி வந்து 75 கிலோ பிரியாணி செய்ய போகிறாங்க. 75 கிலோ அரிசிக்கு வந்து 75 கிலோ சிக்கன் சமமான வெயிட்டை போட்டு பிரியாணி செய்ய போகிறாங்க. 25 kg வந்து சிக்கன் 65 பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் வந்து சில ரெசிபிஸும் பண்ணுறாங்க. அது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கிராமம் அப்படின்னு நினைக்கும்போது நான் என்னோடய மைண்டில் என்ன இருந்தது அப்படின்னா, நம்ம கிராமத்துலலாம் பழைய கல்யாணம் காது குத்தெல்லாம் போகும்போது பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டெல்லாம் வந்து லேடிஸ்லாம் வந்து அம்மிக்கல் ஆட்டுக்கல்ல உட்காந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட் இருந்தது. ஃபீல் ஆன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போலாம் வந்து அந்த பழைய ஸ்டைலில் வந்து யாரும் செய்யலை, எல்லாமே வந்து ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய சில இன்க்ரீடியண்ட் தான் வச்சு எல்லாம் சமைக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும், நம்ம வீட்லேயே ஆகட்டும், இப்போ கிராமத்தில் கூட அப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்றது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, 75 கிலோ பிரியாணி வந்துட்டு 2 டவராவில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டவராவில் வந்து இப்போ சிக்கன்லாம் போட்டு வதக்கி எடுத்துட்டாங்க. இப்போ 2வது டவராவையும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நான் வீட்டில் வந்து சில டைமில் சிக்கன் பிரியாணிலாம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நேரம் எடுக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இவங்க வந்து அந்த 75 கிலோ பிரியாணியை வந்து ரொம்ப குயிக்காக பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி ஒரு நல்ல ஸ்மெல் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆனது வந்து இந்த இடத்துல எனக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் கிடச்சிதுங்க. என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இந்த கிராமத்தோடைய தண்ணி, அந்த தண்ணீரோட ஒரு சுவை, அந்த சுத்தமான தண்ணி. இந்த கிராமத்தில் வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க என்ன அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ரொம்ப பெருமையாக நினச்சாங்க. என்ன என்னுடைய யூடியூப் சேனலோட நேமெல்லாம் கேட்டாங்க, சர்ச் பண்ணி பார்த்தாங்க. எனக்கு மனசுக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், என்னமோ ஒன்று சாதிச்சிட்டோண்டா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த நேரத்தில். பிரியாணி ஒரு பக்கம் ரெடியாக இங்கே வந்து சிக்கன் 65 வந்துட்டு அப்படியே நீச்சல் அடிக்குது. அப்படியே ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டேன், கடகடன்னு ஒரு பீஸ் எடுத்து வாயில் போட்டு கடிச்சு பார்த்தா வேகாத மாதிரி இருந்தது. மாஸ்டர் வேகலை மாஸ்டர் அப்படி சொன்னால், இல்லைப்பா இன்னும் ஒரு தடவை ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்களா, சரி ஓகே வெயிட்டிங். இன்றைக்கி எப்படி இருந்தாலும் வந்து ஒரு புடி பிடிக்க போகிறோம். நம்ம வில்லேஜ் குக்கிங் சேனல் நண்பர்கள் சொல்கிற மாதிரி ஒரு புடி அப்படின்னு சொல்லும்போது, சரியான மழை வந்து ஒரு புடி பிடிச்சிச்சுங்க. தம் பிடிக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அறக்க பறக்க எடுத்துகிட்டு வந்து வேறு இடம் மாற்றி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுலேயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்துன்னு போயிட்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அங்கே யாரெல்லாம் வந்தாங்களோ அங்கங்கே இடம் எங்கெங்கே இருக்குதோ அங்கங்கெல்லாம் உட்கார வச்சு சாப்பிட்டோம். கிராமங்களோட இன்னொரு ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா, பந்திக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்சல் போயிடும். எப்போவுமே வந்து கிராமத்தில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா, சொந்த பந்தம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையுமே வந்து சமைக்காதீங்கப்பா, நைட்டு சாப்பாடு நாங்களே வந்து எடுத்து தருவோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பண்ணி வைப்போம். எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எல்லார் வீட்டுக்கும் வந்து அன்னைக்கு என்ன ஃபங்க்ஷனும் அந்த சாப்பாடு தான் எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து கிராமத்தோட ஒரு மிகப்பெரிய ஒத்துமை. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு புடி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கரெக்டாக உள்ளே போகிறேன், கரண்ட் போச்சு, எதுவுமே பண்ண முடியல, சாப்பிட்ற மாதிரி வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. நான் அப்படியே வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அப்படியே பார்சல் ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பார்சல் கட்டிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். சாப்பிட்றதெல்லாம் எடுக்க முடியல, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரியான மழை நிற்கிற மாதிரி தெரியல. நான் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நான் இப்போவே வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். மழையில் நனைஞ்சு தான் போகிற மாதிரி இருக்குது. சப்போஸ் இது வீடியோட எண்டு கொடுக்க முடிஞ்சால் நான் கொடுக்குறேன்.